अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला अशरफिल अंबियाइ वल मुरसलीन व अला आलिहि व अस्हाबिहि अज्माइन अम्मा बाद अन्बुल्ल सहोदर सहोदरिगळे पुनिदमिगु रमलान मादत्तै आवलोडु एदिर्पार्तिरुंदु अदै अडैंद नाम तत्पोदु ரமலானுக்கு விடை கொடுக்கிற நேரத்திற்கு வந்துவிட்டோம். இன்னும் ஒரு சில தினங்களிலே ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்கு நாம் தயாராகி கொண்டிருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இந்த சந்தர்ப்பத்திலே கொரோனா வைரஸ் காரணமாக மஸ்ஜிதுகள் மூடப்பட்டிருக்கின்றன, ஏனைய வணக்க ஸ்தலங்களும் மூடப்பட்டிருக்கின்றன. சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பின்னணியில்தான் நாம் ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாளை கொண்டாட இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வாறு பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவது, பெருநாளை கொண்டாடுவது என்ற ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரமலான் மாதம் முடிந்த பிறகு ஷவ்வால் பிறை தென்பட்டதும் நம்முடைய பெருநாள் தினம் ஆரம்பமாகிறது. பெருநாளைக்குரிய எல்லா இபாதத்துகளும் அப்படியே இருக்கிறது, அதிலே மாற்று கருத்து கிடையாது. பொதுவாக சலஃபு சாலிஹீன்கள் ஷவ்வால் பிறை தென்பட்டதிலிருந்து தொழுகை ஆரம்பிக்கிற வரைக்கும் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே தக்பீர் சொல்லுவது என்பது பெருநாள் தினத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு இபாதத், அது அப்படியே இருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு எந்த தடையும் கிடையாது. எனவே நாம் பெருநாள் தினத்தில் அதிகமாக தக்பீர் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதே போல் பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்ற வேண்டிய இன்னும் ஒரு இபாதத் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பது. அதுவும் நிறைவேற்றுவதற்கான எல்லா வழிகளும் நமக்கு திறந்திருக்கிறது அல்ஹம்துலில்லாஹ். அதையும் நாம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அன்றைய தினத்தில் நமக்கு முடியாவிட்டாலும் கூட பெருநாளைக்கு ஒரு நாள் அல்லது 2 நாட்களுக்கு முன்னால் கூட ஜக்காத்துல் ஃபித்ரை நாம் கொடுத்து கொள்ளலாம். அதே போல் பெருநாள் தினத்திலே காலையில் முதலில் பேரிச்சம்பழங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிற ஒரு வழமை இருந்திருக்கிறது. அதை நாமும் கடைப்பிடிப்பதில் எந்த தடையும் நமக்கு கிடையாது. அதே போல் இமாம்கள் பெருநாள் தினத்தில் புத்தாடைகள் அணிந்து கொள்வதும் குளித்து கொள்வதும் சிறந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். அதை செய்வதிலும் நமக்கு எந்த சங்கடமும் கிடையாது, தடையும் கிடையாது அல்ஹம்துலில்லாஹ். அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெருநாள் தினம் என்பது யௌமு அக்லின் வ ஷுர்ப், உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் என்றார்கள். அதை செய்வதற்கும் நமக்கு எந்த தடையும் கிடையாது அல்ஹம்துலில்லாஹ். இவை எல்லாவற்றையும் பெருநாள் தினத்திலே நாம் செய்வதற்கு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நமக்கு இருந்தாலும் மிக முக்கியமான வணக்கமாகிய பெருநாள் தொழுகையை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு நமக்கு இந்த தடவை இல்லை என்பது ஒரு வருத்தமான விஷயமாகும். இருந்தாலும் கூட உலகத்தினுடைய நிலைமை தவிர்க்க முடியாத ஒன்றாகவே இருக்கிறது. இன்றைக்கு கோவிட்-19 கொரோனா வைரஸினுடைய பரவல் கட்டுப்படுத்தப்பட வேண்டுமாக இருந்தால் சோஷியல் டிஸ்டன்ஸ் என்று சொல்லக்கூடிய சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் என்பதில் சுகாதார ஸ்தாபனங்களும் அந்தந்த நாடுகளிலே உள்ள சுகாதாரத்துறையும் மிக இறுக்கமான போக்கை கடைப்பிடிக்கிறது. அதுதான் இன்றைக்கு ஓரளவு இலங்கை போன்ற நாடுகளிலே இது கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதற்கான காரணம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. எனவே இந்த சட்டத்தை நிச்சயமாக நாம் மதித்துத்தான் ஆக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு பின்புலத்தில் பெருநாள் தொழுகையை நாம் நிறைவேற்றத்தான் வேண்டுமா அல்லது பெருநாள் தொழுகையை நாம் நிறைவேற்ற தேவையில்லையா என்கிற ஒரு கேள்வி நம் முன்னால் இருக்கிறது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெருநாள் தொழுகை மார்க்கம் வலியுறுத்திய ஒரு இபாதத் என்பதிலே எந்த ஒரு முஸ்லிமுக்கும் இரண்டாவது கருத்திருக்க முடியாது. நோன்பு பெருநாளாக இருக்கலாம், ஹஜ்ஜு பெருநாளாக இருக்கலாம், இந்த பெருநாள் தினங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய பெருநாள் தொழுகை மார்க்கம் வலியுறுத்திய ஒரு இபாதத் என்பதிலே யாருக்குமே இரண்டாவது கருத்திருக்க முடியாது. ஆனால் இந்த தொழுகையினுடைய சட்டம் என்ன, இது சுன்னத்தா ஃபர்லா என்பதிலே அறிஞர் பெருமக்கள் மத்தியிலே இமாம்கள் மத்தியிலே மூன்று கருத்துக்கள் காணப்படுகின்றன. சில இமாம்கள் சொல்கிறார்கள், பெருநாள் தொழுகை என்பது ஃபர்து ஐன், கட்டாயமாக ஒவ்வொரு முஸ்லிமும் நிறைவேற்றி ஆக வேண்டும், ஜும்ஆவை போல ஐங்கால தொழுகையைப் போல ஃபர்து ஐன் என்று சொல்கிறார்கள். இந்த கருத்தை ஹனஃபி மதஹபைச் சேர்ந்த உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். அதே போல இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்களும் இந்த கருத்தை முன்வைத்ததாக ஒரு ரிவாயத் காணப்படுகிறது. இந்த கருத்தை இமாம் இப்னு தைமியா, அவருடைய மாணவர் இப்னுல் கையும், அதே போல் சுபுல் சலாம் என்ற புலுகுல் மராமனுடைய விளக்க உரை ஆசிரியர் இமாம் சன்னானி, அதே போல் இமாம் ஷவுகானி போன்றவர்களும், நவீன காலத்தில் இருந்த இமாம் அப்துல் ரஹ்மான் நாசிர் சாதி, அதே போல் ஷேக் இப்னு பாஸ், ஷேக் உசைமின் போன்ற அறிஞர்களும் இந்த பெருநாள் தொழுகை ஃபர்து ஐன், விட்டால் அவர் குற்றவாளி என்கிற அந்த சட்டத்தை சொல்கிறார்கள். இன்னும் சில அறிஞர்கள் பெருநாள் தொழுகை சுன்னா முஅக்கதா என்று சொல்கிறார்கள். சுன்னா முஅக்கதா என்றால் வலியுறுத்தப்பட்ட சுன்னா, ஒருவர் மிஸ் பண்ணினால் அவர் மீது குற்றமில்லை, மிஸ் பண்ணிட்டார் என்றால் அவர் மீது குற்றமில்லை. இந்த கருத்தை மாலிக்கி மதுஹபைச் சேர்ந்த அறிஞர்களும் ஷாஃபி மதுஹபைச் சேர்ந்த அறிஞர்களும் முன்வைத்திருக்கிறார்கள். ஹனஃபி மதுஹபிலும் இவ்வாறு ஒரு கூற்றிருக்கிறது. அதே போல் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் இவ்வாறு இது சுன்னா முஅக்கதா என்று கூறியதாகவும் ஒரு ரிவாயத் காணப்படுகிறது. மூன்றாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெருநாள் தொழுகை ஃபர்து கிஃபாயா என்கிற சட்டத்தை ஹம்பலி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இது இந்த கருத்து ஹனஃபி மதுஹபிலும் சிலரிடம் இருக்கிறது, மாலிக்கி மதுஹபிடமும் இருக்கிறது, ஷாஃபி மதுஹபிலும் இந்த கருத்து இருக்கிறது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சவுதி அரேபியாவிலே ஃபத்வா வழங்குவதற்காக இருக்கக்கூடிய அல் லஜ்னத்து தாயிமா என்ற அமைப்பினுடைய நிலைப்பாடும் பெருநாள் தொழுகை என்பது ஃபர்து கிஃபாயா என்பதாகும். எனவே யாராவது சிலர் முஸ்லிம் சமுதாயத்தில் தொழுதுவிட்டால் எல்லோருடைய பொறுப்பும் நீங்கிவிடும், அவர்கள் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளிகளாக ஆக மாட்டார்கள் என்பது இந்த சாராரினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இதிலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஃபர்து ஐன் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர் தொழுதே ஆக வேண்டும் என்கிற நிலையை பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மூன்று கருத்துக்களும் அஹ்லு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலக முஸ்லிம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலமாக்களால் முன்வைக்கப்பட்ட கருத்து என்பதை நம்ம கவனத்தில் கொண்டு இதை நாம் இஜ்திஹாதாக பார்க்க வேண்டும். இந்த கருத்துக்களுக்குரிய மதிப்பை நாம் கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் பெருநாள் தொழுகை ஒருவருக்கு தவறிவிட்டால், ஜமாத்தோடு தொழுவதற்கு பெருநாள் தொழுகைக்கு அவருக்கு செல்ல முடியவில்லை. பொதுவாக இந்த இடத்தில் நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகை என்பது நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் திடலில்தான் தொழப்பட்டிருக்கிறது. இப்போ திடலிலே எல்லோரையும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அதிலே மாதவிடாய் உள்ள பெண்கள் கூட அங்கே சமூகம் அளித்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருப்பதை நாம் அறியக்கூடியதாக இருக்கிறது. இப்போ பெருநாள் தொழுகைக்கு ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒருவர் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அவர் என்ன செய்வது? என்ற விஷயத்தை பொறுத்தவரையில் உலமாக்களில் பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்கள் அந்த தொழுகையை அவர்களுடைய வீட்டிலோ அல்லது அவர்கள் தொழில் செய்கிற இடத்திலோ கலா செய்து கொள்ள வேண்டும். கலா என்று சொன்னால் அவர்கள் அங்கே ஜமாத்தோடு தொழ முடியவில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் வீடுகளில் அதை தொழுது கொள்ள வேண்டும். அதை வீடுகளிலே தொழுகிற போது தனியாகவும் தொழுது கொள்ளலாம், ஜமாத்தாகவும் தொழுது கொள்ளலாம் என்கிற கருத்தை பெரும்பாலான உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். அதே நேரத்தில் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவர்கள் பெருநாள் தொழுகை என்பது இமாமோடு நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடமை என்பதனால் அது இமாமோடு தவறி போகிறவர்கள் அதை திரும்ப தொழ வேண்டிய அவசியம் இல்லை என்கிற கருத்தை ஹனஃபி மதுஹபைச் சேர்ந்த உலமாக்கள் முன்வைக்கிறார்கள். இதில் பெரும்பாலான உலமாக்கள் தவறிப்போன அந்த தொழுகையை அவர் வீட்டிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் மிக பிரதானமான ஒரு ஆதாரமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே ஒரு பாடம் கொண்டு வருகிறார்கள். அந்த பாடத்திற்கு அவர்கள் எப்படி தலைப்பிடுகிறார்கள் என்றால், இதா ஃபாத்தஹு அல் ஈது யுசல்லி ரக்அத்தைன், பெருநாள் தொழுகை ஒருவருக்கு தவறிவிட்டால் அவர் அதை 2 ரக்காத்துக்களாக தொழுது கொள்வார் என்கிற அந்த தலைப்பில் ஒரு பாடத்தை கொண்டு வந்து அந்த தலைப்புக்கு ஆதாரமாக அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பெருநாள் தொழுகை தவறிப்போனால் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் ஒன்று சேர்த்து அவர்களுக்கு இமாம் தொழுவித்ததை போன்று தொழுவிப்பார் என்கிற அந்த செய்தியை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். இதை இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சனதில்லாமல் குறிப்பிடுகிறார்கள், அறிவிப்பாளர் வரிசை இல்லாமல் குறிப்பிடுகிறார்கள். இருந்தாலும் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு அறிவிப்பாளர் வரிசை இப்னு அபி ஷைபாவில் இடம்பெறுவதாக கூறுகிறார்கள். நவீன காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபகீஹ் என்று அறியப்பட்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய அல்லாமா ஷேக் சுலைமான் அர் ருஹைலி ஹஃபிதஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள், இது சஹீஹானது என்று சொல்கிறார்கள். இதிலே வேறு ஆய்வு மாணவர்களுக்கு மாற்று கருத்துக்களும் இருக்கின்றன என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். சில ஹதீஸ் துறையில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் ஆய்வாளர்கள் இது பலவீனமானது என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். இதுவும் இஜ்திஹாதோடு தொடர்பானதாகும். இருந்தாலும் இமாம் இப்னு ஹஜர் ரஹிமஹுல்லா அவர்கள் இதற்கு அறிவிப்பாளர் வரிசையை கொண்டு வந்து இது சஹீஹானது என்று சொல்லுகிறார்கள். அதே போன்று பைஹக்கியிலும் இது இவ்வாறான செய்திகள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதான் அடிப்படையில் ஒருவருக்கு பெருநாள் தொழுகை தவறிவிட்டால் அவர் கலா செய்ய முடியும், கலா செய்வது சுன்னத் என்பது பெரும்பாலான உலமாக்களுடைய நிலைப்பாடாகும். சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய லஜ்னத்து தாயிமா என்ற ஃபத்வா வழங்கக்கூடிய நிறுவனம் சொல்கிறது, வமன் ஃபாத்தத்ஹு வ அஹப்ப கதாஅஹா உஸ்துஹிப்ப லஹு தாலிக், யாருக்கு இந்த பெருநாள் தொழுகை தவறி போகிறதோ அவர் அதை கலா செய்வது அவருக்கு சுன்னத்தாகும். சல்லிஹா அலா சிஃபத்திஹா மிந்தூனி ஹுத்பத்தின், அதாவது கொத்துபா இல்லாமல் 2 ரக்காத்துக்கள் வளமையாக பெருநாள் தொழுகை தொழுவது போல அவர் தொழுது கொள்ள வேண்டும் என்பதை இந்த லஜ்னத்து தாயிமா என்கிற ஃபத்வா வழங்குகிற குழு குறிப்பிட்டிருக்கிறது என்பதையும் இங்கே நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெருநாள் தொழுகை மார்க்கம் வலியுறுத்திய ஒரு இபாதத் என்பதில் கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த பெருநாள் தொழுகை தவறிப்போனால் அவர் அதை கலா செய்து கொள்வது சுன்னா என்பதை பெரும்பாலான இமாம்கள் சொல்லுகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். இப்போதுள்ள பிரச்சனை என்னவென்றால், பெருநாள் தொழுகை அடிப்படையில் தொழப்படவில்லை. இப்போ பெருநாள் தொழுகை இமாமோடு தொழப்பட்ட நிலையில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் கலா செய்ய வேண்டும். ஆனால் பெருநாள் தொழுகை அஸ்லன் அடிப்படையில் எங்குமே தொழுவிக்கப்படவில்லை. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த பெருநாள் தொழுகையினுடைய சட்டம் என்ன என்பதை பொறுத்தவரையில் இப்போ ஹதீஸ்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஆய்வு செய்கிற போதே இமாம்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் வருகின்றன என்றால், இதை பொறுத்தவரையில் இப்படியான ஒரு சூழ்நிலை இப்போ இந்த 2020ஆம் ஆண்டு இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் ஏற்பட்டு மஸ்ஜிதுகளில் தொழுகை நிறைவேற்றப்படாமல், ஜும்மா நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இதற்கு முன்னுதாரணம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மழை பெய்ததனால் ஜும்மா தொழுகை நிறைவேற்றப்படாமல் அந்த இடத்தில் லுஹர் தொழுவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பிற்பட்ட காலங்களில் தாவூன் ஏற்பட்ட போது பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன என்பதையெல்லாம் நாம் ஆய்வுகளிலே பார்க்கிறோம். ஆனால் பெருநாள் ஒன்று இவ்வாறான சூழ்நிலையில் வந்து அதில் எவ்வாறு மக்கள் நடந்து கொண்டார்கள் என்கிற ஒரு செய்தி எங்குமே கிடையாது. ஹதீஸிலும் அதற்கான வழிகாட்டல் இல்லை, சஹாபாக்களுடைய அசர்கள் எதுவுமே வரவில்லை. எனவே இமாம்கள் யாரும் இந்த மசாலா பற்றி பேசவும் இல்லை என்பது மிக முக்கியமான ஒரு தகவல் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். இப்போ இதுவும் அறிஞர்கள் மத்தியில், இப்போ நவீன காலத்தில் இருக்கிற அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாட்டை உருவாக்குவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த இடத்திலே பெரும்பாலான அறிஞர்கள் என்ன நிலைப்பாட்டுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், பெருநாள் தொழுகை இமாமோடு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அப்படி நிறைவேற்றப்பட்ட நிலையில் கலந்து கொள்ள முடியாத ஒருவர் கலா செய்ய முடியும் என்றால், கலா செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அறவே தொழுகை நிறைவேற்றப்படாத ஒரு சந்தர்ப்பத்தில் அவரவர் இந்த தொழுகையை தொழுது கொள்வது என்பது மார்க்கத்தில் கண்டிப்பாக அனுமதிக்கப்படும் என்கிற வாதத்தை முன்வைத்துத்தான் இன்றைக்கு பெரும்பாலான ஃபத்வா வழங்குகிற குழுக்களாக இருக்கலாம் அல்லது ஆய்வாளர்களாக அறிஞர்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த பெருநாள் தொழுகையை தொழலாம் என்கிற ஃபத்வாவை வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, யாரும் இந்த நேரத்தில் ஆரம்ப சட்டத்தை நாம் இங்கே கொண்டு வந்து பிரயோகிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆரம்ப சட்டம் என்றால் பெருநாள் தொழுகை ஃபர்து ஐன் என்கிற கருத்திருக்கிறது, ஃபர்து கிஃபாயா என்கிற கருத்திருக்கிறது, சுன்னா முஅக்கதா என்கிற கருத்திருக்கிறது. அந்த கருத்துக்களை இந்த நேரத்தில் நாம் பிரயோகிக்க முடியாது. ஆனால் பெருநாள் என்று சொன்னால் நாம் தொழுது கொள்வதில் நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் திருப்தியும் இருக்கும் என்கிற அடிப்படையில் விடுபட்ட, அதாவது பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ள முடியாமல் போகிறவர்கள் கலா செய்து கொள்ளலாம் என்கிற சட்டம் பெரும்பாலான அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவரவர் விரும்பினால் தங்களுடைய வீடுகளில் இந்த பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ளலாம் என்ற கருத்து தான் இன்றைக்கு பெரும்பாலான அறிஞர்களால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது என்ற விளக்கத்தை தெளிவாக நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் இது தெளிவான ஆதாரம் வந்து எல்லோரும் வீடுகளில் கட்டாயமாக தொழ வேண்டும் என்கிற ஒரு நிலை இதற்கு கிடையாது. யாராவது தொழாமல் விட்டால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சூழலில் வீடுகளில் யாராவது பெருநாள் தொழுகையை தொழாமல் விட்டால் அவர்கள் மீது எந்த குற்றமும் இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பெருநாள் தொழுகையை நம்முடைய மன திருப்திக்காக வேண்டியும், அந்த பெருநாள் தொழுகை ஒரு சிறந்த முக்கியமான ஒரு இபாதத் என்ற அடிப்படையில் அதை உயிர்ப்பிப்பதற்காக வேண்டியும் வீடுகளிலே தொழுது கொள்ள விரும்புகிறவர்கள் இந்த பெருநாள் தொழுகையை வீடுகளிலே தொழுது கொள்ளலாம். இதை வீடுகளிலே முற்றம் இருந்தால் முற்றத்தில் தொழுது கொள்வது மிகவும் ஏற்றமானதாகும். அப்படி இல்லை என்றால் வீட்டுக்குள்ளேயே அதை தொழுது கொள்ளலாம். வீட்டிலே பலர் இருக்கிற போது தனியாக தொழுவதை விட ஜமாஅத்தாக தொழுது கொள்வதுதான் சிறந்தது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுருக்கமாக பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் இந்த தடவை நாம் நாட்டினுடைய சட்டத்தை மதித்து இந்த வைரஸ் பரவலினுடைய அந்த பரவலை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி உலக சுகாதார ஸ்தாபனம் வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டலை மதித்து நாம் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் நோன்பு பெருநாள் தொழுகையை நம்முடைய வீடுகளிலே தொழுது கொள்ள நாம் ஏற்பாடுகள் செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு தொழுவதாக இருந்தால், இப்போ நிறைய பேருக்கு இது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். ஏனென்றால் வழமையாக தொழுகிற இடத்திற்கு போய் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுது விட்டு வருவோம். இப்போது வீட்டில் தொழ வேண்டும் என்று சொல்கிற போது அந்த தொழுகையினுடைய அமைப்பு முறையை மீண்டும் ஒரு தடவை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில் பெருநாள் தொழுகைக்கு நாம் ஏற்கனவே சொன்னபடி காலையில் குளித்து கொண்டு, புத்தாடைகள் இருந்தால் அதை அணிந்து கொண்டு, பேரிச்சம்பளத்தை சாப்பிட்டு விட்டு, தக்பீர் சொல்லிக்கொண்டு நாம் எல்லோரும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்து வீட்டிலே ஒன்று சேர்ந்து நாம் சூரியன் உதித்ததிலிருந்து ஒரு ஈட்டியளவு உயர வேண்டும். அதாவது பெரும்பாலான இமாம்கள் ஒரு ஈட்டியளவு அது உயர வேண்டும் என்கிற கருத்தை முன்வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட லுஹா தொழுகையினுடைய நேரம் ஆரம்பிக்கிற நேரம்தான் பெருநாள் தொழுகைக்குரிய நேரமாகும். நேர காலத்தோடு அதாவது ஆரம்ப நேரத்தில் பெருநாள் தொழுகையை தொழுவது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையில் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே காலையில் நேர காலத்தோடு சூரியன் உதித்து ஒரு ஈட்டி அளவு உயர்ந்த பிறகு அதாவது ஒரு 15-20 நிமிடங்கள் கழித்து நாம் பெருநாள் தொழுகையை தொழுது கொள்ள வேண்டும். அவ்வாறு பெருநாள் தொழுகையை தொழும்போது நாம் முன்னால் சுன்னத்து தொழுவதோ அல்லது தொழுது முடிந்த பிறகு சுன்னத்து தொழுவதோ என்பது கிடையாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்றால் ஒது செஞ்சுட்டு வாரம் 2 ரக்காத் சுன்னத் தொழுதுட்டு உட்காருவோம் என்றால் வீடு தஹியத்துல் மஸ்ஜிதும் கிடையாது. எனவே சுன்னத் முன்னாலும் பின்னாலும் கிடையாது. இரண்டாவதாக எல்லோருக்கும் தெரியும் பெருநாள் தொழுகைக்கு பாங்கு கிடையாது என்பது. ஆனால் சிலர் இக்காமத் சொல்லிக் கொள்வார்கள், ஆனால் இக்காமத்தும் கிடையாது என்பதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்போ வீட்டில் உள்ள ஒழுங்காக ஓத தெரிந்த ஒருவர் இமாமாக முன்னால் வர வேண்டும். அது இமாமாக வருகிறவர் ஆணாக இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்கள். இந்த சில நேரம் வீட்டில் ஆலிமாக்கள் மௌலவியாக்கள் இருக்கலாம். அதற்காக அவர்களை முற்படுத்தி நம்ம பின்னால் நின்று தொழ முடியாது. இமாமாக வருகிறவர் ஆணாக இருக்க வேண்டும். அப்படி வரக்கூடியவருக்கு நல்ல முறையில் ஓத தெரிய வேண்டும். தொழுகையினுடைய சட்டங்களும் தெரிந்திருக்க வேண்டும். இப்போ பெருநாள் தொழுகையை அல்லாஹுக்காக தொழுகிறேன் என்று மனதால் நியத்து வைத்து கொண்டு முதலில் தக்பீரத்துல் இஹ்ராம் கட்ட வேண்டும். முதலில் தக்பீரத்துல் இஹ்ராம் கட்ட வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய பிறகு 7 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 7 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு அவுது பிஸ்மி சொல்லி சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொள்ள வேண்டும். அதே போல் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்ததாக முடியும் என்று சொன்னால் சூரத்துல் ஜும்ஆவை ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலாவை ஓதிக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை என்று சொன்னால் அவருக்கு எது பாடமோ அதை ஓதிக்கொள்ளலாம். பிறகு ருக்கு சுஜூது செய்துவிட்டு 2வது ரக்காத்துக்காக நிலைக்கு வந்து 2வது ரக்காத்துக்கு நிலைக்கு வரும்போது அல்லாஹ் அக்பர் என்று வந்து அவர் தக்பீரை கட்டிக்கொள்வார். அதற்கு பிறகு அவர் 5 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று 5 தக்பீர்கள் சொல்ல வேண்டும். அந்த தக்பீரை பின்னால் இருக்கிறவர்களும் முதல் தக்பீர் 7 தக்பீர் சொல்லும் போதும் மமுமாக இருக்கிறவர்கள் அந்த தக்பீரை சொல்லிக்கொள்வார்கள். அதே போல் 2வது ரக்காத்திலும் 5 தக்பீர்கள் சொல்லும்போது அதை மௌமங்களும் சொல்லிக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும். இரண்டாவதாக சூரத்துல் முனாஃபிகூன் பாடம் என்றால் அதை ஓதிக்கொள்ளலாம். அல்லது ஹல்லதாக்க ஹதீதுல் காஷியா பாடம் என்றால் அதை ஓதிக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் அவருக்கு எது பாடமோ அதை ஓதிக்கொள்ளலாம். இவ்வாறு 2 ரக்காத்துக்கள் தொழுது சலாம் கொடுத்தால் அல்ஹம்துலில்லாஹ் பெருநாள் தொழுகை நிறைவேறிவிடுகிறது. பெருநாள் தினத்தில் சலஃபுகளிடத்தில் இருந்த ஒரு வழிமுறை தகப்பல் அல்லாஹு மின்னா வ மின்கும் என்று வாழ்த்தி கொள்வார்கள். அது விரும்பியவர்கள் அவ்வாறு வாழ்த்தி தங்களுடைய சந்தோஷத்தை பிரார்த்தனைகளை வெளிப்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதிலும் குறிப்பாக இந்தியா இலங்கை போன்ற நாடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த நாடுகளிலே இருக்கிற முஸ்லீம்களின் விரோதிகளால் வித்தியாசமான கண்கொண்டு பார்க்கப்படுகிற காரணத்தினால் இந்த காலப்பகுதியில் குறிப்பாக பெருநாள் தினத்தில் விமர்சனங்கள் வராத முறையில் நாட்டு சட்டங்களை மதித்து கவனமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாலிபர்களுக்கும் இதற்கான சரியான தெளிவூட்டலை நாம் வழங்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த லாக்டவுன் காலத்தில் நிறைய மக்கள் பொருளாதார ரீதியாக பலவீனம் அடைந்திருக்கிறார்கள். அப்படியானவர்களையும் நாம் பெருநாள் தினத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய பெருநாளை எளிமையாகவும் சாதாரணமாகவும் அழகாகவும் கொண்டாடுவதற்கு நாம் முயற்சிய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய நோன்புகளையும் நாம் செய்த அனைத்து நல்லமல்களையும் கபூல் செய்வானாக. பெருநாளை நல்ல முறையில் நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் கொண்டாடுவதற்கு நம் அனைவருக்கும் அவன் தௌஃபீக் செய்வானாக. இந்த உலகத்தை இன்று அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த வைரஸ், இந்த சோதனை இந்த உலகத்தை விட்டு நீங்கி குறிப்பாக முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு நீங்கி நம்முடைய மஸ்ஜிதுகளிலே ஐங்கால தொழுகைகளும் ஜும்மாவும் ஒழுங்காக நிறைவேறுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹூ.